वेलकम टू जय फोटोग्राफी रेंडु नाळुक्कु मुन्नाडि ओरु वीडियो पोट्टिरुंदेन बी रोल ट्रायल अप्पडिंगिर वीडियो पोट्टिरुंदेन अंद वीडियो ओरु सिलरुक्कु पिडिच्चिरुक्कुम ओरु सिलरुक्कु पिडियाम इरुक्कुम अदु एन्नानु तेरियाम अप्पडिनु बी रोल्ना एन्न अप्पडिंगिरद पत्ति तान इंद वीडियोल नम्ब ओरु ओवरलॉगुम சின்ன சின்ன எக்ஸாம்பிளோடையும் நம்ம பார்க்க போகிறோம். பி ரோல்னால் என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு இந்த நேம்லேயே ஒரு சில டவுட் இருக்கும். அது என்ன பி ரோல், அல்பாபெடிக் ஆர்டரில் செகண்ட் லெட்டர் பின்னு வருது. அப்போ அதுக்கு முன்னாடி அல்பாபெடிக் ஆர்டரில் ஃபஸ்ட் லெட்டர் ஏ என்ன அப்படின்னு கேட்கலாம். ஏ ரோல் அப்படிங்கிறது இப்போ நான் நின்று பேசிக்கிருக்கேன் பார்த்தீங்களா, இது ஏ ரோல். ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணுறாங்கன்னா கேமரா வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க, அந்த ப்ராடக்ட் ஃபுல்லாகவே வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுவாங்க, அது வந்து ஏ ரோல். பி ரோலுங்கிறது என்ன அப்படின்னா, அந்த வீடியோவுடைய மெயின் சப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை எப்படியெல்லாம் ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஷார்ட்டாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ட்ரையலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரையலில் நம்ம எந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த சப்ஜெக்ட் கூடவே வந்து ட்ராவல் பண்ணணும், ட்ராவல் பண்ணி வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கணும், அதுதான் வந்து பி ரோல். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ஓட்டக்கூடிய ஒரு வீடியோ, அதில் சைக்கிளில் ஓட்டுறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹேண்டில் பாரை பிடிக்கிறது, அப்புறம் காலை தூக்கி பெடலில் வைக்கிறது, அப்புறம் சைக்கிளிங் பண்ணுறது, இந்த ஸ்டெப்ஸ் தான் வந்து பேசிக்காக வந்து சைக்கிளிங்க்கு இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ், அதாவது செயல்கள். இதை வந்து பார்ட் பை பார்ட்டாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, வீடியோவோட ஃபுட்டேஜில் ஒரு க்ரியேட்டிவான அந்த சப்ஜெக்ட் கூடிய நம்ம ட்ராவல் பண்ணி எடுக்கக்கூடியது தான் வந்து பி ரோல் அப்படிங்கிறது. இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஹேண்டில் பாரில் கையை வைக்கக்கூடிய ஒரு ஷாட் இருக்குது, ஓகேவா, இந்த ஷாட்டு. நெக்ஸ்ட் ஷாட்டு வந்து பார்த்திங்கன்னா பெடல் மேலே காலை தூக்கி வைக்கிறது. ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ட்ராவல் பண்ணுறக்கூடிய அந்த வீடியோவானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட் கூடயே ட்ராவல் ஆகும், இதுதான் வந்து பீரோல் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில இல்யூஷன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில ஷார்ட்ஸ் எடுக்கணும். இல்யூஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் அப்படின்னா ஒரு வீடியோவுடைய ஃபுட்டேஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஷார்ட்டில் முடிக்கிற மாதிரி முடித்து அடுத்த ஷார்ட்டில் அதை ஆரம்பிக்கணும். ஸோ அந்த எடிட்டிங் இது வந்து முழுக்க எடிட்டிங்லேயும் சம்மந்தப்பட்டது. எடுக்கக்கூடிய ஃபுட்டேஜும் அதே மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பீரோல் ஷார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பீரோலை பற்றி ஓவரளவுக்கு நான் விளக்க சொல்லியிருக்கேன், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரையல் வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, அதுக்கு செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. அது வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணது, மொபைலில் ஷூட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் மொபைலில் ஷூட் பண்ணிட்டீங்கன்னா மொபைலில் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க, லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கிட்டு ஃபோக்கஸ் எங்கே பண்ணுறீங்களோ அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் லாக் ஆகிக்கும். அதுலேருந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா மூவ் பண்ணி நீங்கள் சப்ஜெக்டோடையே ட்ராவல் பண்ணி வந்து நீங்கள் இந்த ஷார்ட்ஸ் எடுக்கலாம். இல்லை நீங்கள் டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிட் லென்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அது 15mm யூஸ் பண்ணாலும் சரி, ப்ரைம் லென்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அதில் நீங்கள் என்ன செய்யணும்னா மேனுவல் ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ட்ராக்கிங் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒரு டிஎஸ்எல்ஆர் அல்லது மிரர்லெஸ் கேமரா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஓகே வச்சுக்கலாம். என்ன தான் பெரிய டிஎஸ்எல்ஆர் கேமரா அல்லது மிரர்லெஸ் இருந்தாலும் சப்ஜெக்ட் ட்ராக்கிங் அப்போ சில நேரங்களில் அந்த ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் மேனுவலாக தான் என்ன செய்யும் அப்படின்னா நீங்கள் கேமராவும் மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணால் மட்டுமே அந்த சப்ஜெக்டோட நீங்கள் வந்து இந்த பீரோல் ஷார்ட்ஸை நீங்கள் எடுக்க முடியும். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ட்ரையலில் சொன்ன ஒரு சில டிப்ஸை வந்து நான் ஃபுல் வீடியோவாகவே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.